யோபின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும், புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பாக அவன் பிறந்திருந்தாலும் பெருமெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான் என்று யோபு சொல்கிறார். ஆகவே கழுதையை வேதாமம் புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பாய் சொல்லுகிறது. ஏனென்றால் மனிதன் தன்னிச்சையாய் திரிகிறான், மனிதன் அவன் கட்டுக்கடங்காதவனாய் இருக்கிறான், பிடிவாத குணமுள்ளவனாய் இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதில்லை. இவ்விதமாக பலவிதமான சுபாவங்கள் இந்த கழுதியின் சுபாவங்களை போல மனிதனுக்குள்ளாக காணப்படுகிறது. ஆகவேதான் புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த கழுதையை நீக்கும்படியாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இயேசு சிலுவையில் ரத்தத்தை நமக்காய் சிந்தனப்படினார். கழுதை போன்று இருக்கிற நம்மை இயேசுவோடு வெளியேறப்பட்டு ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.